வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆசம் வீடியோஸ். 20th century ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் பாப் சிங்கர்னா அது நம்ம மைக்கேல் ஜாக்சன் தாங்க. மூன் வாக்குங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு மைக்கேல் ஜாக்சன் தான் ஞாபகத்துக்கு வருவார். அவ்வளோ ஏங்க, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னா போதும், மூன் வாக் தான் பண்ணுவாங்க. எல்லாருமே இவரை பார்த்து பழகின இந்த ஸ்டெப்பை இவர் வேற ஒரு டீம் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாருன்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், பல பேர் மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக் கண்டுபிடிச்சார்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது பொய்ங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். August 28, 1958 பிறந்த மைக்கேல் ஜாக்சன் கூட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு மொத்தம் 10 பேர். இவரோட அண்ணன்கள் கூட சேர்ந்து இவர் 5 வயசுலேயே ஜாக்சன் ஃபைங்கிற பேண்டில் ஜாயின் பண்ணினார். அண்ட் 13 வயசுல இருந்து தனியாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மோட்டோன் ரெக்கார்ட்ஸ்க்காக 1978 வெளியான ஆஃப் த வால்ங்கிற ஆல்பம்ல தான் இவர் ஒரு சோலோ ஸ்டாரா ஆனாரு. அங்கிருந்து அவர் எக்கச்சக்கமான சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுல பீட் இட், பில்லி ஜீன், த்ரில்லர் போன்ற சாங்ஸை இன்னும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்ல போனா இந்த எந்த பாடல்லையுமே அவரு மூன் வாக்க செய்ய கிடையாது. இந்த ஸ்டெப்பை ஜாக்சன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது பசடினா சிவிக் ஆடிட்டோரியம்ல தான். அதுக்கு 2 மாசம் கழிச்சு, அதாவது மேல மோட்டோன் 25 எஸ்டர்டே டுடே ஃபார்எவர்னு ஒரு ஸ்பெஷல் டிவி ஷோலையும் இந்த ஸ்டெப்பை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சொல்ல போனால் இந்த ஸ்டெப் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தது இந்த ஷோக்கு அப்புறம் தான். ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகுதுன்னா அது சொந்தம் கொண்டாட நிறைய பேர் வந்துருவாங்க இல்லையா? அதே கதை தான் இங்கேயும் நடந்துச்சு. அந்த கதை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபேமஸான சிங்கர், சாங் ரைட்டர் அண்ட் ரேப்பர் பாபி ப்ரவுன் இந்த ஸ்டெப்பை நான் தான்ப்பா மைக்கேல் ஜாக்சனுக்கு சொல்லி கொடுத்தேன்னு கிளைம் பண்ணாரு. சோல் ட்ரெயின் டான்ஸ் க்ரியூல இருக்கிற டெரக் பூலி ஜாக்சன் இந்த ஸ்டெப்பை இவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் கூட 7 இயர்ஸா ஒர்க் பண்ணவர். இந்த ஸ்டெப்க்கு பேரு பேக் ஸ்லைடு மூவ்மெண்ட்னும், இதை மைக்கேல் ஜாக்சன் கொஞ்சம் மாடிஃபை செஞ்சு சர்க்குலர் மோஷன்ல பண்றாருன்னு சொன்னாரு. இவர் ஒரு பக்கம் இப்படி சொல்ல, மறுபக்கம் எம்ஜியோட பிரதர்ஸ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோல் ட்ரெயின் டான்ஸ் க்ரூல இருக்கிற ஜெஃப்ரி டேனியல் தான் எம்ஜேக்கு மூன் வாக் சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இதற்கான கிரெடிட்ஸ் எடுக்க பாக்குறப்ப 1993 ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ இன்டர்வியூல மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்றாருன்னா, நான் இதை ஸ்ட்ரீட் கார்னர்ல டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த 3 பசங்க கிட்ட இருந்து தான் இந்த ஸ்டெப்போட பேசிக்ஸ் கத்துக்கிட்டேன், அதை நிறைய ப்ராக்டிஸ் செஞ்சு இந்த பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. இவர் சொன்ன அந்த 3 பசங்க ஜெஃப்ரி டேனியல், கேரன் காஸ்பர் கேண்டிடேட் அண்ட் டெரக் கூலி ஜாக்சன். ஏன்னா இவங்க 3 பேரும் 1970 R&B ஷல்மார் குரூப்ல பேக் ஸ்லைட்னு சொல்லப்படுற ஸ்டெப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரி டேனியல் ஜாக்சனை விட 3 வயசு பெரியவர். 1980 தான் இவருக்கும் ஜாக்சனுக்கும் அறிமுகம். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜாக்சனோட பேட் அண்ட் ஸ்மூத் கிரிமினல் மியூசிக் வீடியோஸ்க்கு கோ கொரியோகிராஃபராக இருந்திருக்காரு. அண்ட் டெரக் கூலி ஜாக்சன் எம்ஜே கூட 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்து தான் எம்ஜே பேக் ஸ்லைட் மூவ்மெண்ட்டை மூன் வாக்காக மாடிஃபை செஞ்சு எடுத்திருக்காருன்னு தெரியுது. ஆனால் என்னதான் சொன்னாலும் நம்ம எல்லாத்துக்குமே மூன் வாக்னாலே மைக்கேல் ஜாக்சன் தான் ஞாபகத்துக்கு வருவார். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேக்டை கேட்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததா? இதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி அன்னோன் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க ஆசம் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.